ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்துட்ருக்கிறவங்களுக்கும் இந்த சேனலுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிற எல்லா நண்பர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நம்ம வீடியோ பிடிச்சா நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இதுக்கு முன்னாடி வந்து நிஃப்டி ஃபிஃப்டியில் ஒரு சின்ன அனலைசிஸ் வந்து பார்த்துருந்தோம். நிஃப்டியில் வந்து சேனல் பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அந்த சேனல் பேட்டர்ன் வந்து நல்லா புல்லிஷில் இருந்தது. இப்போ டெய்லி சார்ட்டில் வச்சுருக்கோம். டெய்லி சார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல சேம் இதே இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ரிஜெக்ட் ஆகுது ப்ரைஸு. சப்போஸ் இதுக்கு கீழே க்ளோஸ் ஆகி கீழே வந்துச்சுன்னா மார்க்கெட் வந்து புல்லிஷ் மூமெண்ட்லேருந்து வெளியே வந்துருச்சுன்னு அர்த்தம். புல்லிஷாக இருக்காது, பையிங்கில் போகாது, செல்லிங் வரத்துக்கு தான் சான்சஸ் அதிகம். ஆனால் வந்து இந்த லெவல் இருக்கு இல்லையா, 11,700 பிரேக் பண்ணி மேலே க்ளோஸ் வச்சிருச்சுன்னா ஸ்ட்ராங் புல்லிஷ் மூமெண்ட்டு கிடைக்கும். இந்த 11,700 இன்றைக்கி வந்து பிரேக் பண்ணி மேலே க்ளோஸ் வச்சுதுன்னா நம்ம வந்து புல்லிஷ் மூமெண்ட்டை வந்து எதிர்பார்க்கலாம், கன்ஃபார்மாக வந்து நமக்கு கிடைக்கும். அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த லைனுக்கு மேலே தான் வந்து க்ளோஸ் வைக்கணும். ஏன்னா ப்ரீவியஸாக இந்த இடத்துலையே வந்து நமக்கு வந்து நிறைய வந்து ப்ரைஸ் ரிஜெக்ட் ஆகிருக்கு, அதையும் வந்து நம்ம கவனிக்கணும். அதே மாதிரி வந்து இந்த வாட்டியும் வந்து ப்ரைஸ் வந்து ரிஜெக்ட் ஆகுது. இந்த இடத்துல வந்து ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் என்னவோ தெரில. இப்போ வந்து இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணி மேலே ஒரு க்ளோஸ் வச்சுதுன்னா, கேண்டில் க்ளோஸ் வச்சுதுன்னா நமக்கு வந்து ஸ்ட்ராங் புல்லிஷ் மூமெண்ட் கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து நம்ம பார்த்திங்கன்னா நிஃப்டியில் வந்து பையிங் வந்து தாராளமாக எடுக்கலாம். 11,700 மேலே தான் வந்து பையிங்கு. இந்த கேண்டில் வந்து இன்றைக்கி க்ளோஸ் பண்ணுதான்னு பார்க்கலாம், வெயிட் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பஜாஜ் ஃபைனான்ஸு இது எல்லாத்தையுமே வந்து சேனல் இதை பேட்டர்னில் வந்து கொடுத்துருந்தோம். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கு, எல்லாமே வந்து நல்ல ஹையில் தான் இருக்குது. பிவிஆரும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி புல்லிஷில் வந்து பிரேக் பண்ணியிருந்திருக்கு, மேலே க்ளோஸ் வைக்குதான்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம், எண்டிங்கில் பார்க்கணும். இந்தியன் ஆயில் கார்பரேஷனும் ஓரளவுக்கு பரவாயில்ல, ஏற ட்ரை பண்ணிகிட்ருக்கு. அதானி போர்ட்ஸு ஸ்ட்ராங் புல்லிஷில் இருக்குது, நல்லா பிரேக் பண்ணி மேலேயே போயிருக்கு. மேலே போயிட்டு இன்றைக்கி க்ளோசிங் வந்து மேலே இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எண்டில் வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம், மார்க்கெட் எண்ட் ஆன பிறகு நம்ம பார்க்கலாம். பிரிட்டானியா வந்து ஓவரால் வந்து அது ஹைக்கு போயிருச்சு, இருந்தாலும் வந்து புக் பண்ணுறவங்க புக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போது இந்த இடத்துல வந்து ஹையை பிரேக் பண்ணியிருக்கு, நல்ல புல்லிஷ் மூமெண்ட்டு கிடச்சிட்ருக்கு. ஆனாலும் வந்து இது வந்து ஓவர் ஹை போயிடுச்சு, ஆல் டைம் எப்படி சொல்கிறது ஹையில் தான் இருக்குது. நீங்கள் வந்து பிரிட்டானியாவில் வந்து பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு மாருதியும் வந்து நல்லா புல்லிஷ் மூமெண்ட்டில் இருக்குது, இது இன்னும் ஏறுறதுக்கு சான்சஸ் இருக்குது, அதிக சான்சஸ் இருக்குது. ரிலையன்ஸு நல்ல அப் ட்ரெண்டு, நம்ம சேனல் போட்டதுலேருந்தே நல்லா பர்ஃபார்மன்ஸு சூப்பராக இருக்குது. பேகோ பெயிண்ட் வந்து நம்ம முன்னாடி கொடுத்தது, அது ஆக்சுவலாக வந்து டார்கெட்டே முடிஞ்சிருச்சு. பாருங்கள், டார்கெட்டே முடிஞ்சிருச்சு, அதுக்கப்புறமும் வந்து ஹை போயிருக்கு. டார்கெட் முடிஞ்சிட்டு அதுக்கப்புறமும் இந்த சேனல் பேட்டர்னில் ஹை போயிருக்கு. புதுசாக வந்து நம்ம வந்து ஸ்டாக்ஸை வந்து என்ன ஆட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, வால்டாஸ் அப்படின்னு ஒரு ஸ்டாக் இருக்குது. வால்டாஸ், இந்த வால்டாஸ் ஸ்டாக் வந்து இப்போது வந்து நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, இதில் வந்து பையிங்கான நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. வால்டாஸில் இப்போ தான் பிரேக் பண்ணியிருக்கு புதுசாக, நீங்கள் வந்து சேனலை வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் வந்து நான் சேனல் போட்டு காட்டுறேன், நல்ல பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளாக் பேட்டர்னில் வந்து நல்லா பையிங் ப்ரெஷர் இருக்கும். வால்டாஸ் வந்து பையிங்கான ஸ்டாக்கு, நீங்கள் சூஸ் பண்ணுறதா இருந்தால் வால்டாஸை வந்து சூஸ் பண்ணுங்கள். இது இன்னும் நல்லா பிரேக் பண்ணி மேலே போகும், நல்லா பர்ஃபார்மன்ஸ் இருக்கும், நல்லா புல்லிஷ் மூமெண்ட் கிடைக்குது, இதெல்லாம் சூப்பராக இருக்குது. இன்னும் மேலே ஏறுறதுக்கு தான் சான்சஸ் இது, வெயிட் அண்ட் சி. இதுக்கு டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த கேண்டில் ஸ்டிக் அளவுக்கு வச்சுக்கலாம். இப்போ இந்த கேண்டில் ஸ்டிக்கு, இந்த ஃபஸ்ட்டு கேண்டில் ஸ்டிக்ஸ் இருக்கு இல்லையா, இந்த கேண்டில் ஸ்டிக்கோட லென்த்தை வந்து நம்ம
டார்கெட்டாக கூட வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தாலும் வந்து இப்போதைக்கு பாதி தான் இருக்குது, பாதிக்கு கம்மியாக தான் இருக்குது. இன்னும் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. பொசிஷனலில் கேரி பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, பிடிஎஸ்டி பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, இந்த வால்டாஸ் வந்து நல்ல ஒரு ஸ்டாக்காக இருக்கும். நீங்கள் பாருங்கள், சூஸ் பண்ணுங்கள், அனலைஸ் பண்ணுங்கள், நிறைய பேப்பர் ட்ரேட் பண்ணுங்கள். இருந்தாலும் வந்து சேனல் பேட்டர்ன் வந்து ரொம்ப சிம்பிள் தான், அனலைஸ் பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் ட்ரேட் பண்ணிங்கன்னா இதில் நல்லா ப்ராஃபிட் எடுக்கலாம். நம்ம வீடியோ வந்து பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம வீடியோஸை லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்யூ ஸோ மச்.